ஹை கைஸ், நீங்கள் பார்க்க ஒரு டேப் என்ன அப்படின்னு சர்ச் ரெக்கமெண்டேஷன் அப்படின்ற ஒரு டேப்பை தான் பார்க்குறோம். ஸோ இந்த டேப் ரொம்ப ஒரு ஈஸியான டேப் தான். ஸோ இந்த டேப்போட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் தென் இந்த டேப்போட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் தென் ஹிஸ்டாரிக்கல் குயரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் ஃபாலோ அப் குயரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோ அப் குயரி அப்படின்னு இல்லையா, ஸோ கொடுத்துருக்க குயரி மேலே ஹிஸ்டாரிக்கல் குயரியில் ரிலேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த சேம் நேமில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம குட் அப்படின் கொடுக்கணும், இல்லை அப்படின்னா பேடு கொடுக்கணும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் குயரியில் நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இது குட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஏன்னா ஃபாலோ அப் குயரிலேயே நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அந்த ஆன்சர் சார் தான் சைன் அவுட் பாருங்கள். ஸோ இதில் பார்த்திங்கனா எதுவும் ரிலேட்டடாக இல்லை ஃபாலோ அப் குயரி, அதனால் நான் பேட் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன் சமைக்க கொடுக்குறேன். ஓகேவா, அந்த ஆன்சர் கரெக்டு. அதான் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ டவுன் டவுன் கொலண்டோ ஸ்ப்ரிங்கோ அப்படின்னு இருக்குது. ஸோ நான் வந்து பேட் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். ஓகே, அந்த ஆன்சர் கரெக்டு. ஓகேவா, அந்த நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ டைட்டன் மூன் லேக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ மேலே பார்த்திங்கன்னா டைட்டன் மூணு மட்டும் இருக்குது. ஸோ நான் அதை பார்க்காம பேட் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, இந்த மிஸ்டேக் யாரும் பண்ணாதீங்க. அந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அண்ட் தென் பேட் நீஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் பெயின்ஃபுல் நீ அப்படின்லாம் இருக்குது. ஸோ நான் குட் கொடுத்துருக்கணும், ஸோ இதுக்கு நான் பேட் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஃபுல்லாக ஹிஸ்டாரிக்கல் குயரியை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அது மட்டும் ஃபாலோ குயரி பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். ஸோ நான் படித்து பார்க்காம இது ரெண்டும் ஆன்சர் பண்ணிட்டேன். அந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ இது எது ரிலேட்டடாக இல்லை. ஸோ நான் இது இதுக்கு பேட் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். அந்த சூஸ் பண்ணி சமை கொடுக்குறேன். அந்த ஆன்சர் கரெக்டு. ஓகேவா, அந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ இதுவும் எதுவும் இல்லை, ரிலேட்டடாக இல்லை. ஸோ இதுக்கு நம்ம பேட் அப்படின்ற ஆப்ஷனே சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணியாச்சு, அந்த ஆன்சர் கரெக்டு. ஸோ அந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ ஹாஸ்பிட்டல் வால்பேப்பர் அச்சடி அப்படின்னு இருக்குது. ஸோ இதுவும் மேலே ரிலேட்டடாக இல்லை. நான் பேட் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு அந்த சமைக்க கொடுக்குறேன். அந்த ஆன்சர் கரெக்ட்டு. அந்த இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் அண்ட் ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணுங்க நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த இந்த வீடியோவில் சொன்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக குவாலிஃபிகேஷன் ஆட்டம் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அந்த இந்த டேப்பில் ஏதாவது டவுட் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ப்ளே பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ், கீப் சப்போர்ட்டிங் மை சேனல். தேங்க்யூ.